Hi students, I am Prema Thangaraj. Plus 2 Maths Chapter 5 2 Dimensional Analytical Geometry Exercise 5.2 Question Number 8. Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. Subdivision 1 x minus 3 the whole square divided by 225 plus y minus 4 the whole square divided by 289 equal to 1. First type of the conic find பண்ணதுக்கு by definition தெரியும் by definition a x square plus b x y plus c y square plus d x plus e y equal to 0 இதுல x square coefficient தான் a இப்ப நம்ம given questionல இப்போ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1/225 ஓகே சோ 1 a equal to 1/225 xy டம் இங்க இல்ல சோ அதனால b equal to 0 நெக்ஸ்ட் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1/289 சோ அப்ப c equal to 1/289 நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணா b square minus 4ac b ஏட வேல்யூ 0 0 ஸ்கொயர் பண்ண 0 minus 4 into a ஏட வேல்யூ 1/225 c ஏட வேல்யூ 1/289 இது ப்ராடக்ட் பண்ண நெகட்டிவ்ல வரும் சோ e less than 1 ஓகே இப்போ e less than 1 வந்தா இட் இஸ் எலிப்ஸ் இப்போ டைப் ஆஃப் தி கோனிக் ஃபைண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இப்போ இது x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்ம்ல இருக்கானே செக் பண்ணும் செக் பண்ணதுக்கு உங்களுக்கு a கிரேட்டர் தென் b எப்பவுமே a தான் பிக்கஸ்டா இருக்கும் இப்போ இந்த டினாமினேட்டர் கம்பேர் பண்ணா 289 தான் பிக்கஸ்ட் நம்பர் இப்போ இதான் a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் அப்ப மேஜர் y ஆக்சிஸ் ஓகே மேஜர் y ஆக்சிஸ் இப்போ இது x minus 3 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கா இந்த x minus 3 நம்ம x னு அசியூம் பண்ணிக்கலாம் சோ இப்போ x equal to x minus 3 நெக்ஸ்ட் இப்போ y minus 4 y னு அசியூம் பண்ணிக்கலாம் கேப்பிட்டல் y equal to y minus 4 நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கொண்டு இல்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அப்ப x ஸ்கொயர் டிவைட் பை 225 x ஸ்கொயர் டிவைட் பை 225 பிளஸ் இது வேல்யூ 1 y சோ ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் கேப்ஸ் y டிவைட் பை 289 ஈக்குவல் டு 1 ஓகே இப்போ இது என்ன ஃபார்முல இருக்குன்னா x ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஓகே இந்த ஃபார்முல இருக்கு இப்போ b ஸ்கொயர்ட பிளேஸ்ல 225 இருக்கு a ஸ்கொயர்ட பிளேஸ்ல 289 இருக்கு So, a square equal to 289. So, a equal to 289 square root 17. B square equal to 225. B equal to 15. Next, eccentricity E find பண்ணிக்கலாம். Eccentricity formula E equal to root of 1 minus B square by A square. So equal to square root of 1 minus b square value is 225 divided by 289. இது cross multiplication பண்ணா 289 minus 225 divided by 289. இப்போ 289ல 225 less பண்ணா 64. 64 divided by 289 with square root of. Next, e equal to 64 square root 8. 289 square root 17. இப்போ e value find பண்ணேச்சு. Next, கேட்டிருக்க center, foci, vertices, directrix find பண்ணலாம். First, இப்போ ஒரு box போட்டுட்டு, major y axis, இங்க capital X, capital Y. நம்ம கேபிட்டல் எக்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணிருக்கோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ கேபிட்டல் ஒய் ஒய் மைனஸ் ஃபோர் லாஸ்ட்ல ரிசல்ட்
first என்ன find பண்ணனும் center find பண்ணனும் center நகப்புமே 0, 0 okay இப்போ capital x ஓட value இது capital y ஓட value இப்போ இத substitute பண்ண வேண்டியதான் இப்போ x minus 3 capital x க்கு பதிலா நம்ம 0 apply பண்ணோம் equal to 0 so அப்ப x equal to இந்த minus 3 equal back side ல போனா plus 3 next y minus 4 இந்த y க்கு பதிலா 0 apply பண்ணோம் equal to 0 so y equal to the minus 4 change to plus 4 நம்மளுக்கு இத ரிசல்ட் x value y value ரைட் பண்ணோம் அப்ப x ஓட value 3 y ஓட value 4 இப்ப சென்டர் 3,4 நெக்ஸ்ட் வெர்டிசஸ் வெர்டிசஸ் நமக்கு ஃபார்முலா 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் a ஏனா மேஜர் y ஆக்சிஸ் ஓகே சோ 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் a ட வேல்யூ நமக்கு 17 a ஃபர்ஸ்டே ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம் 17 இப்போ நமக்கு இது x இது y கேப்பிட்டல் எக்ஸ்க்கு ஜீரோ அப்ளை பண்ணோம் கேப்பிட்டல் ஒய்க்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு பிளஸ் 17 ஒரு டைம் அப்ளை பண்ணோம் மைனஸ் 17 ஒரு டைம் அப்ளை பண்ணோம் ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா சோ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு கேப்பிட்டல் எக்ஸ் இருக்கு கேப்பிட்டல் எக்ஸ் பதிலா நம்ம ஜீரோ அப்ளை பண்ணோம் ஈக்குவல் டு 0 சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 சேஞ்ச் டு பிளஸ் 3 நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு கேப்பிட்டல் ஒய் இருக்கா கேப்பிட்டல் ஒய் பதிலா நம்ம பிளஸ் 17 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம் plus 17 so y equal to இங்க 17 இருக்கு இந்த minus 4 change to plus 4 ஆகும் so 17 plus 4 21 நமக்கு இது ஒரு பாயிண்ட் வரும் x ஓட வேல்யூ 3 y ஓட வேல்யூ 21 வெர்டிசஸ் நெக்ஸ்ட் அகைன் வந்து x க்கு x ஓட வேல்யூ 0 அப்ளை பண்ணோம் y க்கு minus 17 அப்ளை பண்ணோம் நம்ம ஒரு டைம் ஃபைண்ட் பண்ண இதே வேல்யூ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் so y minus 4 equal to minus 17 so y equal to in the minus 4 change to plus 4 17 la 4 less panna minus 13 varum so ipo idoda point namakku x eppome inda value da plus 3 so 3 comma the minus 13 okay next focus foci plural nala foci nu solrom இதோட ஃபார்முலா 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இ சோ 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏட வேல்யூ 17 இயோட வேல்யூ 8/17 17 கேன்சல் ஆயிரும் சோ 4க்கு 0, பிளஸ் ஆர் மைனஸ் 8 னு வரும் இது கேப்பிட்டல் எக்ஸ் ஓட வேல்யூ இது கேப்பிட்டல் ஒய் ஓட வேல்யூ ஓகே ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் எக்ஸ் x minus 3 equal to இக்கு 0 அப்ளை பண்ணும் so x minus 3 equal to 0 so அப்ப x equal to minus 3 change to plus 3 next y y minus 4 equal to first y க்கு 8 அப்ளை பண்ணும் சரி இந்த y க்கு plus 8 அப்ளை பண்ணும் plus 8 so y equal to இந்த plus 4 change to minus 4 change to plus 4 இப்ப equal க்கு back side ல வந்தா 8 plus 4 12 இப்போ நமக்கு இது ஒரு பாயிண்ட் 3, பிளஸ் 12 நெக்ஸ்ட் y க்கு மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணும் y மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 8 சோ y ஈக்குவல் டு இங்க மைனஸ் 8 இருக்கு இந்த பிளஸ் 4 ஈக்குவல் பேக் சைடுல இந்த மைனஸ் 4 ஈக்குவல் பேக் சைடுல இருந்தா பிளஸ் 4 ஆகும் இப்போ மைனஸ் 8 ல 4 லெஸ் பண்ணா மைனஸ் 4 மைனஸ் 4 அனதர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு x ஓட வேல்யூ 3 தான் ஓகே சோ 3, மைனஸ் 4 நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் இதோட ஃபார்முலா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ் இருக்கிறதுனால சோ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ நெக்ஸ்ட் சோ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏயோட வேல்யூ 17 டிவைடட் பை இயோட வேல்யூ 8/17 இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு வந்தா y equal to plus or minus 17 into 17 by 8 னு வரும் இது ப்ராடக்ட் பண்ணா plus or minus 17 into 17 289 divided by 8 okay y க்கு 2 values இருக்கு first plus 289 by 8 minus
289/8 இங்க x ஓட வேல்யூ 0 ஓகே இப்போ x ஓட வேல்யூ 0 னா x minus 3 equal to 0 சோ அப்ப x equal to plus 3 நெக்ஸ்ட் y minus 4 y minus 4 equal to ஃபர்ஸ்ட் plus வேல்யூ அப்ளை பண்ணு ஓகேவா plus வேல்யூ அப்ளை பண்ணா 2 இந்த x ஃபைண்ட் பண்ண வேண்டாம் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y ஆக்சிஸ்னால x ஃபைண்ட் பண்ண வேண்டாம் y minus 4 equal to 2 y ஓட வேல்யூ 289 divided by 8 சோ அப்ப y equal to 289 divided by 8 இந்த minus 4 change to plus 4 இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 289 plus 8 4s are 32 divided by 8 so equal to இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 321 divided by 8 y ஓட வேல்யூ ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு பாசிட்டிவ் பிளஸ் வேல்யூ போடும்போது y equal to 321 by 8 நெக்ஸ்ட் மைனஸ் வேல்யூ 1 அப்ளை பண்ணுவோம் மைனஸ் 1 அப்ளை பண்ணும்போது y minus 4 equal to 2 சரி minus 289 divided by 8 so y equal to minus 289 divided by 8 plus 4 இது cross multiplication பண்ணா minus 289 plus 32 divided by 8 இப்போ இது less பண்ணா biggest number க்கு minus sign இருக்கு so y equal to minus 257 divided by 8 இது நமக்கு another value so y equal to minus 257 divided by 8 then we'll get answer that's all thank you